இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். சொஸ்மா சட்டம் நாட்டிற்கு அவசியமே. உள்துறை அமைச்சர் திட்டவட்டம். 2012 சிறப்பு நடவடிக்கைகளுக்கான பாதுகாப்பு சட்டமான சொஸ்மா நாட்டிற்கு இன்றியமையாத ஒன்றாகும் என்று உள்துறை அமைச்சர் டாக்டர் சைஃபுடின் நசுத்தியன் திட்டவட்டமாக தெரிவித்தார். நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்படாமல் கைதிகளை தடுத்து வைப்பதற்கு போலீஸ் துறைக்கு அதிகாரம் வழங்கும் சொஸ்மா சட்டம் நாட்டின் பொது ஒழுங்கு அமைதியை நிலைநிறுத்துவதற்கு இன்னமும் தேவைப்படுகிறது. அதேவேளையில் சொஸ்மா சட்டத்தை வலுப்படுத்துவதற்கான கடப்பாட்டை அரசாங்கம் தொடர்ந்து கொண்டு இருப்பதாக அமைச்சர் சைஃபுடின் நசுத்தியன் தெரிவித்தார். நாட்டின் இறையாண்மை நல்லிணக்கத்தை சீர்குலைப்பதற்கு மிரட்டலாக விளங்கும் நபர்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க சொஸ்மா சட்டம் பிரயோகிக்க வேண்டியுள்ளது என்று சைஃபுடின் நசுத்தியன் தெளிவுபடுத்தினார். அச்சட்டத்தை அகற்ற வேண்டும் என்று பரவலாக கோரிக்கை வலுத்து வந்த போதிலும் மனித உரிமை, பொது அமைதி, தேசிய பாதுகாப்பு ஆகியவற்றை சமதளமாக பார்ப்பதற்கு அச்சட்டம் தொடர்ந்து பலப்படுத்தப்படும் என்று அமைச்சர் விளக்கினார். பூகம்பத்தால் பாதிக்கப்பட்ட துருக்கிக்கு மலேசியாவின் கடப்பாட்டை வெளிப்படுத்துவதற்கு அந்நாட்டிற்கு ஒரு நாள் வருகை மேற்கொண்ட பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தமது பயணத்தை முடித்துக் கொண்டு இன்று நாடு திரும்பினார். பிரதமரின் சிறப்பு விமானம் கோலாலம்பூர் அனைத்துலக விமான நிலையத்தில் காம்ப்ளெக்ஸ் புங்கராயாவை இன்று காலை 9 மணியளவில் வந்தடைந்தது. பிரதமரையும் அவருடன் சென்றிருந்த பேராளர்களையும் மலேசியாவிற்கான துருக்கி தூதர் அமீர் சலீம் யுக்சேல் வரவேற்றார். அன்வாரின் துருக்கி பயணத்தின் போது அந்நாட்டு அதிபர் ரெசிப் தயிப் எர்டோகனையும் சந்தித்தார். புகார் செய்வதற்கு போலீஸ் நிலையங்களுக்கு வருகின்ற பொதுமக்களை அவர்கள் அணிந்திருக்கும் ஆடைகளை காரணம் காட்டி புகார் செய்வதை போலீஸ்காரர்கள் தடுக்க முடியாது என்று உள்துறை அமைச்சர் டாக்டர் சைஃபுடின் நசுத்தியன் தெரிவித்துள்ளார். இவ்விவகாரத்தில் உள்துறை அமைச்சர் விட்டுக் கொடுக்கும் போக்கை ஒருபோதும் கடைபிடிக்காது என்பதையும் அமைச்சர் திட்டவட்டமாக தெரிவித்தார். அதேவேளையில் அரசு அலுவலகங்கள் மற்றும் அரசு அமலாக்க ஏஜென்சிகளுடன் அலுவல் காரணமாக வருகின்ற பொதுமக்கள் சற்று நேர்த்தியான ஆடையை அணிந்திருக்குமாறு சைஃபுடின் நசுத்தியன் அறிவுறுத்தினார். புகார் செய்வதை போலீஸ்காரர்கள் தடுக்க முடியும் என்பதை உள்துறை அமைச்சுக்கு உடன்பாடு இல்லை என்பதையும் அமைச்சர் தெளிவுபடுத்தினார். மாது ஒருவர் அரைக்கால் காற்றட்டை அணிந்த நிலையில் புகார் செய்வதற்கு வந்தபோது அவர் காஜா போலீஸ் நிலையத்தினரால் தடுக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் கருத்துரைக்கையில் அமைச்சர் இதனை தெரிவித்தார். அமைச்சு மற்றும் அரசாங்க துறைகளின் மோசமான நிதி நிர்வாகத்தினால் கடந்த 2021 தேவையற்ற நிலையில் 15,80,08,000 வெள்ளி இழப்பு ஏற்பட்டுள்ளதாக தேசிய கணக்காய்வு அறிக்கை கூறுகிறது. இதில் போக்குவரத்து அமைச்சின் கீழ் உள்ள JPJ எனப்படும் சாலை போக்குவரத்து இலாக்காவினால் முன் உறுதி செய்யப்பட்ட 1,40,00,000 வெள்ளி செலவிலான வாகனம் ஓட்டும் உரிமங்களுக்கான அட்டை அறவே பயன்படுத்தப்படவில்லை என்று அது தெரிவித்துள்ளது. தவிர 2,60,00,000 வெள்ளியில் குத்தகையை பூர்த்தி செய்யாத நிலையில் வீண் விரயமாக 1,77,00,000 வெள்ளியை போலீஸ் துறை பட்டுவாடா செய்துள்ளது என்று தலைமை கணக்காய்வாளர் நேக் ஆஸ்மானிக் அப்துல் மாஜி தெரிவித்துள்ளார். மருத்துவமனைக்கு சிகிச்சை பெற வருகின்ற நோயாளிகள் அணிந்திருக்கும் ஆடையை கருத்தில் கொள்ளாமல் அவர்களுக்கு ஏற்பட்டுள்ள நோய்க்கு சிகிச்சை அளிப்பதையே மருத்துவர்கள் தங்களின் தலையாய கடமையாக கொள்ள வேண்டும் என்று சுகாதார அமைச்சர் டாக்டர் ஜலிஹா முஸ்தபா வலியுறுத்தியுள்ளார். மருத்துவமனைக்கு வருகின்றவர்கள் தாங்கள் சார்ந்த அலுவல் காரணமாக வரவில்லை, மாறாக தங்களை பீடித்துள்ள நோய்க்கு மருந்து கேட்டு வருகிறார்கள். அதற்கு அவர்களின் பின்னணியை பார்க்காமல் உடனடியாக சிகிச்சை அளித்து அவர்களை காப்பாற்றுவதே மருத்துவர்களின் தலையாய கடமையாகும் என்று டாக்டர் ஜலிஹா முஸ்தபா கேட்டுக்கொண்டார். பெரா கம்பார் பொது மருத்துவமனையில் அரைக்கால் காற்றட்டையை அணிந்திருந்த காரணத்தினால் மாது ஒருவர் மருத்துவமனையை விட்டு வெளியேற்றப்பட்ட சம்பவம் தொடர்பில் டாக்டர் ஜலிஹா முஸ்தபா கருத்துரைத்தார். அரச மலேசிய போலீஸ் படை அடிக்கடி செய்தியாளர் கூட்டத்தை நடத்த வேண்டும் என்று அதன் தலைவர் தான் ஸ்ரீ அகில் சானி அப்துல்லா சானிக்கு தாம் பரிந்துரை செய்துள்ளதாக உள்துறை அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ சைஃபுடின் நசுத்தியன் தெரிவித்துள்ளார்.
அரசு மலேசிய போலீஸ் படையினரால் விசாரணை செய்யப்பட்டு வரும் ஒரு சம்பவம் பற்றிய விவரங்களை அறிவதற்கு மிகவும் சிரமமாக இருப்பதாக பத்திரிகையாளர்களிடமிருந்து நிறைய குறை கூறல்களை தாம் பெற்று வருவதாக சைஃபுட்டின் நசுத்யான் குறிப்பிட்டார். இவ்விவகாரம் தொடர்பாக அரசு மலேசிய போலீஸ் படையுடன் தாம் விவாதித்திருப்பதாகவும் ஐஜிபி அக்ரில் சானி அப்துல்லா இதுகுறித்து பரிசீலிக்க வேண்டும் என்று தாம் கேட்டுக்கொண்டிருப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். பட்டாலிங் ஜெயா டத்தோஹாரூன் 2 தேசிய பள்ளியின் முன்புறம் மோட்டார் சைக்கிள் மோதியதில் மாது ஒருவர் மரணமுற்றார். இச்சம்பவம் நேற்று முன்தினம் மாலை 5:30 மணியளவில் நிகழ்ந்தது என்று பட்டாலிங் ஜெயா மாவட்ட போலீஸ் தலைவர் ACP முகமது ஃபக்ருடின் அப்துல் ஹமீத் தெரிவித்துள்ளார். தனது மகனுடன் சாலையை கடக்க முற்பட்ட அந்த மாதுவை மோட்டார் சைக்கிள் மோதியதாக அவர் குறிப்பிட்டார். தலையில் கடுமையான காயங்களுக்கு ஆளான அந்த மாது மலாயா பல்கலைக்கழக மருத்துவமனைக்கு கொண்டு சென்றபோது அவர் உயிரிழந்து விட்டதாக உறுதி செய்யப்பட்டது. அந்த மாதுவின் 10 மகள் சொற்ப காயங்களுக்கு ஆளானதாக மாவட் ஃபக்ருடீன் குறிப்பிட்டார். இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.